வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ மறக்காத வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் உங்களை ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினாயன் 24 கட்டாயம் விடையளிக்கும். 6 × 12 ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஷின் கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. பின்வரும் நோட்டில் தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. கனிம கழிவு கசடு. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் இன் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது நல்லா பாருங்கள். அதே மாதிரி ஹீலியத்தோட பயன்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஹீலியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடச்சுருகள் சேர்மங்கள் என்றால் என்ன. வாட் ஆர் த இன்ட்ரஸ்டிஷனல் காம்பவுண்ட்ஸ். திடப்பொருட்களின் திசை பண்பு. ஐசோட்ரோபிக் மற்றும் திசையற்ற பண்பற்றவை. அனஸ்ட்ரோபிக் வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அண்ட் அனஸ்ட்ரோபி இன் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 21 வந்து பார்த்தீங்கன்னா 0.1 m நிறைவுடைய CH3COONA கரைசலின் pH மதிப்பினை கணக்கிடுக. CH3COH3OH pKa மதிப்பு 4.74. கால்குலேட் த pH 0.1 m CH3COONA சொல்யூஷன். கிளிசரலை அக்ரோலினாக எவ்வாறு மாற்றுவாய். கன்வெர்ட் த கிளிசரால் இன் டு அக்ரோலின். அடுத்து பார்த்தீங்கன்னா புரதங்களுடைய இயல்பு இழத்தல் பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆஃப் டீநேச்சர் ஸ்னாப் புரோட்டீன். CU2 CL2 HCl ஆர் CU2 BR2 HBR ஐ கொண்டு அனராலிட்டிகைடை எவ்வாறு தயாரிப்பாய். ஆவியஸ்லி அரால்டிகைட்ஸ் ப்ரிப்பேர்டு பை யூசிங் CU2 CL2 HCl ஆர் CU2 BR2 HBR. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 × 3 = 18. இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 33. பி தொகுதி தனிமங்களின் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கான காரணங்கள் யாவை. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அனமோலஸ் பிஹேவியர் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக். 3D வரிசையில் எத்தனிமம் +1 ஆக்சினேட்டர் நிலையினை கொண்டுள்ளது ஏன். விச் மெட்டல்ஸ் இன் ஃபார் த 3D சீரீஸ் ஆஃப் எக்ஸாபிட்ஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார் இன் வை. உயிரியல் அமைப்புகளில் காணப்படும் உலோக அணைவுகள் மற்றும் அதில் உள்ள உலோக அயனிகளை குறிப்பிடுக. மென்ஷன் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃபார் மெட்டல் அயான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த பயாலஜிக்கல் சிஸ்டம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீரின் அயனிப்பெருக்கம் வரையறு. அறை வெப்பநிலையில் அதன் மதிப்பை தருக. டிஃபைன் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். கிவ் இட் இஸ் ஏ வேல்யூஸ் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர். நிலைமை நேர்மாற்றம் என்றால் என்ன. எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் இன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். கிவ் அன் எக்ஸாம்பிள். பெனடிக் கரைசல் சோதனையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பெனடிக் சொல்யூஷன் டெஸ்ட். ஸோ இதில் கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இல்லைனு தான் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் லிப்பீடுகளுடைய உயிரியல் முக்கியத்துவம் ஏதேனும் 3 எழுதுக. ரைட் இனி 3 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியோபோரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. ஆவியஸியா நியோபோரின் இஸ் ப்ரிப்பேர்டு. 33 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 30 நிமிடங்களுக்கு மின்னார் போகப்படுகிறது. ஏனில் எதிர்முனையில் வீழ்படியாகும் சில்வரின் நிறையினை கண்டறிக. எ சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் இஸ் எலக்ட்ரோலைட்டட் ஃபார் த 30 மினிட்ஸ் வித்இன் ஃபார் தட் கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர்ஸ். கால்குலேட் த மாஸ் சில்வர் டெபாசிட்டட் இன் ஃபார் த கேத்தோட். நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 = 25. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்குள்ள வேறுபாடுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோமன் டைப்பில் கேட்டாங்க. குளோரினை குளிர்ந்த NOH மற்றும் சூடான NOHடன் வினை புரியும் போது வினைக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை தருக. அல்லது சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன. ஹேல்மிஸ் முன்னறிப்பான் என்றால் என்ன பற்றி குறிப்பு வரைக. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ரைட் த பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஓவரால் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் குளோரின் வித்தின் கோல்டு NaOH அண்ட் ஹாட் NaOH. ஸோ இந்த கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறது எல்லா எக்ஸாம்லையும் அடிக்கடி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னர் கொள்கை. வெர்னரின் கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அல்லது ஷார்ட்கி குறைபாடுகளை விளக்குக. இதிலே பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வினைகளில் உள்ள தன் வினை வேக மாற்றியினை கண்டறிக. CH3COOC2H5 + H2O CH3COH +
C2HYOH. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் த போஸ்ட்லெட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி, எக்ஸ்பிளைன் த ஷார்ட்கி டிஃபெக்ட். ஸோ நமக்கு ஷார்ட்கி குறைபாடுலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் குவஸ்டின். அதேமாதிரி ஐடென்டிஃபை ஆட்டோ கேட்டலைசர் ஃபாலோயிங் த ரியாக்ஷன். ஒரு வேதிவினையின் வேகத்தை வினைவேக மாற்றி எவ்வாறு பாதிக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பின்வரும் நூற்று லூயி அமிலம் மற்றும் காரம் என வகைப்படுத்துக. பி F3 CO2 MgO CH3 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர்னசன் சமன்பாட்டை தெரிவிக்கவும். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் ரேட் இன் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிஃபை த ஃபாலோயிங் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் நேர்னஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பு கவர்தலை பாதிக்கும் காரணிகளை பெயரிடுக. ஈத்தர்களுடைய சுய ஆக்சிஜனேற்றம் பற்றி விளக்குக. அல்லது பேயரின் காரணி என்றால் என்ன, இதனை பயன்படுத்தி ஈத்தேனை எவ்வாறு எத்தின் 1:2 மாற்றுவாய். புரைதடுப்பான் எவ்வாறு கிருமி நாசினிகளிடம் இருந்து வேறுபடுகின்றன. நேம் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபார் அப்சார்ப்ஷன், எக்ஸ்பிளைன் த ஆட்டோ ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேயர் ரியஜென்ட், ஹவு இட் இஸ் எ யூஸ்ஃபுல் டு கன்வெர்ட் த ஈத்தேன் 1:2, ஹவு டு த ஆன்டிசெப்டிக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிஸ்இன்ஃபெக்டட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டால் குறுக்கு வினையின் வினை வழிமுறைகளை எழுதுக. அல்லது நைட்ரோபென்சினை பின்வரும் சேர்மங்களாக ஒடுக்கும்போது பயன்படுத்தப்படும் ஒடுக்கு காரணிகளின் பெயர்களை குறிப்பிடுக. அனிலின், ஃபினைல் ஹைட்ராக்ளோமின், நைட்ரோபென்சின், கடுகு எண்ணெய் வினை. நேம் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டர் கண்டென்சேஷன் ஆஃப் ரியாக்ஷன், நேம் த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் இன் ஃபார் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் டு த ஃபாலோயிங் இன் காம்பவுண்ட்ஸ் அனிலின், ஃபினைல் ஹைட்ராக்ளோமின், நைட்ரஸோ பென்சின். ரைட் த மஸ்டர்ட் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இல்லை 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும், கம்பல்சரி கொஸ்டின், அதே மாதிரி கன்ஃபார்ம் கொஸ்டின், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன், இது 2வது கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய எல்லா கொஷினும் நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கோங்க. மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி.